நாங்க வந்துட்டு இருக்கோம். ஆமா, அதான் இப்ப பெங்களூர் ஏர்போர்ட்ல இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, சரிப்பா சரிப்பா, சென்னை வந்துட்டு இருக்கேன். ஆமாப்பா, செல்லம் போனா புடிடா. ஆமா சார், அண்ணம்மா தெய்லம் நெல்சன் கூப்பிட்டாச்சா? அவர்கிட்ட சென்னை வர சொல்லுறேன்னு சொல்றேன். ஓகே சார். டேய் மேனேஜர், என்னடா இந்த ஆள் நம்மளை பார்த்து கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, என்ன பார்த்து அவர் சும்மா உட்காந்துருக்காரு. ஒரு வாட்டி பார்த்தாரு, அதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கிறாரு. என்ன தெரியலையோ சார், அவங்க முகத்தை பார்த்தா தெரியும், அவன் பெரிய ஜட பார்ட்டி. இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரை பார்த்து ஏண்டா? சாரி சார், சாரி சார், கொஞ்சம் இருமல் வந்து. ஓகே ஓகே ஓகே. ஆக்டர் விகாஸ் ராஜ் சார், நான் ஆக்டர் விகாஸ் ராஜ். சென்னைக்கு அவசரமாக போயிட்டு இருந்தோம். இல்லடா சொல்லா. ஆமாம் சார், நைஸ் மீட்டிங் சார். ഞാൻ കുറച്ച് സ്ലീപ്പ് ആയിട്ട് ഉള്ളത്, കുറച്ച് ഉറക്കത്തിലാണ്. എന്തായാലും ഫ്ലൈറ്റ് വരാനായിട്ട് രണ്ട് മണിക്കൂർ കൂടെ ഉണ്ട്, അപ്പോൾ കുറച്ച് ഉറങ്ങട്ടെ. ഇപ്പോഴാങ്ക തൂങ്ങി തൂങ്ങി ഇന്ത്യയുടെ നിലമേ പോച്ചു, എല്ലാവർക്കുമേ തൂങ്ങണം. നിങ്ങൾ എന്താ വില പാക്കുന്നത് സാർ? ഞാനൊരു എഞ്ചിനീയറാണ്, ഒരു പ്രോജക്റ്റിലാണ് വർക്ക് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ കഴിഞ്ഞ ഒരു മാസം പ്രോജക്റ്റ് ഓണായിരുന്നു, അപ്പോൾ അത് കാരണം ഉറക്കം ഭയങ്കര കുറവായിരുന്നു. അപ്പോൾ ഞാനൊന്ന് അത് കഴിഞ്ഞ് ഇപ്പോൾ നാട്ടിലേക്ക് പോകുന്നതേ ഉള്ളൂ. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഭയങ്കര ടയർഡാണ്, കുറച്ച് നേരം ഒന്ന് ഉറങ്ങിക്കോട്ടെ. പ്ലീസ് സാർ, ലെറ്റ് മീ സ്ലീപ്പ് ഫോർ സം ടൈം. എന്നാ എഞ്ചിനീയർ സാർ, ഇവിടെ കാഷ്വലാ പേസിങ്ങ, തൂങ്ങുകയാ? நான் கூட எவ்வளோ படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தூங்குறேனா? என்ன சொல்கிறான் செல்லம்? சார், நான் எவ்வளோ படத்தில் என்ஜினியரா, டாக்டரா, போலீஸ்காரரா, கலெக்டரா, மந்திரியா, என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? இந்த மூடை வச்சுட்டு எவ்வளோ பண்ணுறேன் தெரியுமா? நீங்கள் போய் தூங்குறீங்கங்கிறீங்க. ஷட்டா, நீ மாறின மனுஷனே உறங்கான சமயம்லோ வேஸ்ட் பண்ணுறானுங்கண்ணா லைஃபை பார்த்தியா? சார் தூங்காதீங்க சார், நம்ம ஒரு விளையாட விளையாடலாமா? எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு இருக்கு இல்லையா, ஒரு பிரெயின் கேம் விளையாடலாமா? நீங்கள் ரெண்டு கூட விளையாடிக்க விகாசரே சார், என்ன குறைச்சு உறங்க விடும்? என்ன சார் என்ஜினியர் சார், நீங்கள் பெரிய மூளைக்காரர் இல்லையா? அட்லீஸ்ட் ஏன் அளவுக்குலாம் மூளை இருக்க வேண்டாமா? நம்ம கொஞ்சம் விளையாடி பார்ப்போமே. என்னடா செல்லம் வந்து பஞ்சராட்டிருக்கிற ஒரு நாரிட விளையாட்டு? என்ன சார் தலையை சுரண்டிட்டு இருக்கீங்க? பிரெயின் கேம்ஸ் விளையாடுறது என்னோட ஒரு ஸ்டைல் சார். நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நான் உங்களுக்கு 500 ரூபா தரேன். இப்போ நீங்கள் பதில் சொல்லலை, நீங்கள் எனக்கு 50 ரூபா கொடுத்தா போதும். எந்த மாதிரி புத்தியும் அந்த மாதிரி காசெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க தூங்காதீங்க சார், என்னோட ரெண்டாவது கேள்வி சேஃப் லேண்டிங்னா என்ன சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஏன் சார் பாத்துறீங்க, திருப்பி பேச பாக்குறீங்க? என்ன சார் 50 ரூபா? எனக்கு அறியல, என்ன குறைச்சே உறங்க விடும். திருப்பியுமா? என்ன சார், என் பிஏ கூட தெரியும் சார் சேஃப் லேண்டிங் என்னன்னு. சொல்லுடா சொல்லுடா சொல்லலாம், அந்த மூஞ்சில இருந்து உடையா? அதே சார், இ பெண்ணுங்கள் வண்டி ஓடிக்காம படிச்சு கையும்போ உடன் தான் வண்டி ஆயிட்டு போகும்போ ஃபிளைட்டின் லேண்டிங் வீல் போல இங்கே ரெண்டு காலும் இங்கே கொண்டு நிறுத்தலே, அதான் சேஃப் லேண்டிங். சூப்பரா சூப்பரா. என்ன சார் பெரிய அறிவாளி பாத்தீங்களா, அவனுக்கு கூட தெரியும் என்ன சேஃப் லேண்டிங். நீங்க பெரிய என்ஜினியர், ஒரு மாங்காய் தொழிலும் தெரியாது. என்ன சார் சம்மதிச்சு சார், பயங்கர புத்திமான, என்ன குறைச்ச உறங்க சம்மதிக்க சார் பிளீஸ். என்ன சார் திருப்பியும் தூங்குறத பத்தி பேசுறீங்க? என்ன மாதிரி புத்திசாலிகள் இந்தியாவில் இருந்தா இந்த நாடு எவ்வளவோ போயிருக்கும் சார். என்னோட 3வது கேள்வி பதில் சொல்லுங்க சார். அண்ணாச்சி தூங்காதீங்க சார், மூன் வாக்கிங்னா என்ன சார் சொல்லுங்க? சொல்லுங்க சார், ஏன் சார் பார்த்துருக்கீங்க? ஆனா திருப்பியும் பர்ஸ் எடுக்கிறீங்க, என்ன சார் அது கூட தெரியாதா? 50 ரூபா இந்த உத்தர அறியத்தில்ல, என்ன இனியெங்கிலும் ஒன்று உறங்க விடவோ பிளீஸ் சார். என்ன பணக்காரன் கிட்டீங்க, என் பிஏக்கு கூட தெரியும் சார் அந்த ஆன்சர். டேய் சலாம் சொல்றா, நல்ல நிலா உள்ள ராத்திரியில கல்லடிச்சிட்டு வீட்டுலக்கு பெண்ணம் புள்ள காணாதீங்க, அதானே சார் மூன் வாக்கு. மூளிலேக்கு போகுமோ 4 கால், താഴോട്ട് വരുമ്പോ 3 കാല്, നിലത്തിറങ്ങുമ്പോ 2 കാല്, നടക്കാൻ തുടങ്ങിയ 1 കാല്, ഏതാണ് ആ ജീവി? തിരുപ്പി വരുമ്പോ 3, കാലടി വന്ന 2, നടന്ന 1, அந்த மாதிரி ஒரு ஜீவி இருக்கா? சார் சரிக்கிருந்து ஆலோசிச்சோம், ஏதாயாலும் ஃப்ளைட்ட் வரையாண்ட 2 மணிக்கூர் சமயம்ண்ட். சார் ஆலோசிச்சிட்டு சாருங்க உத்தரம் கிட்டுமே என்ன விளச்சா மதி, அதுவரை ஞாபகம் பதுக்க உறங்கிக்கோட்டே. Hey.
ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுடா, இன்னும் அந்த ஆன்சரே கிடைக்கலடா. இந்த ஆளை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இந்த ஆன்சரைண்ணா. சார் சார் ஏந்துங்க சார், அந்த ஆன்சர் இன்னும் கிடைக்கல சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், ஆன்சர் சொல்லுங்கள் சார். ஆ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுல்லாம். ஆமாம் சொல்லலாம், நீ ஆன்சர் சொல்லிச்சலாம். ஆன்சரே மறு 500 ரூபாட்டு. இவ்வளோ பெரிய புத்திசாலியான என்னை தோப்பிச்சிட்டிங்க. இந்தாங்க சார் 500 ரூபா. சொல்லுங்கள் சார் ஆன்சர். ஞாபகம் சோதிச்ச சோதியம், மகளிலேக்கு போகும்போது 4 கால், താഴോട്ട് വരുമ്പോൾ 3 കാല്, തറയിലിറങ്ങി കഴിയുമ്പോൾ 2 കാല്, നടക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ 1.5 കാല്. അതിൻ്റെ ഉത്തരമല്ലേ? അതെനിക്കറിയത്തില്ല. അത് 50 രൂപ. വികാസ്രാജ് സാറേ, ഞാൻ കുറേ നേരം നിങ്ങളോട് ചോദിച്ചു ഒന്ന് ഉറങ്ങിക്കോട്ടെ ഒന്ന് ഉറങ്ങിക്കോട്ടെ എന്നെ ക്ഷീണം കാരണം. നിങ്ങൾ ഇവിടെ കിടന്ന് വെള്ളം വെച്ച് ചോദ്യങ്ങൾ ചോദിച്ച് വെറുതെ എൻ്റെ ഓർക്കം കളഞ്ഞിട്ടില്ലേ? അതിന് ഞാൻ തന്നൊരു പണി തന്നെ. ഞാനൊരു പൊട്ടച്ചോദ്യം ചോദിച്ചു സാറിൻ്റെ ബുദ്ധി കൂടുതൽ കാരണം. സാറ് 2 മണിക്കൂർ അതിന് ആലോചിച്ചുകൊണ്ടിരുന്നു. ആ നേരം കൊണ്ട് ഞാൻ സുഖമായിട്ടായിരുന്നു പറഞ്ഞു. ആ 2 മണിക്കൂർ കൊണ്ട് എല്ലാം കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് 300 രൂപയും. ഞാൻ ആരാണ്? ചന്ദ്രയാൻ പ്രോജക്റ്റ് കേട്ടിട്ടില്ലേ? ഞാൻ അതിനകത്ത് ജോലി ചെയ്യുന്നൊരു ശാസ്ത്രജ്ഞനാണ്. കുറേ നാളുകളായിട്ടേ ഞങ്ങളെല്ലാവരും ഉറക്കം വളച്ച് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. അതുകൊണ്ടാണ് ഇപ്പം ഞാനിവിടെ വന്നിട്ട് ഒന്ന് ഉറങ്ങിക്കോട്ടെ ഒന്ന് ഉറങ്ങിക്കോട്ടെ എന്ന് വെച്ചിട്ടുണ്ട് ഉറങ്ങിയത്. എൻ്റെ ആ ഉറക്ക കൂടുതൽ കാരണമാണ് നീ ആദ്യം ചോദിച്ച ചന്ദ്രനെ കുറിച്ചുള്ള ചോദ്യത്തിൻ്റെ ഒന്നും മറുപടി ഞാൻ പറയാതിരുന്നത്. എല്ലാം ഒന്ന് കഴിഞ്ഞോട്ടെ ഒന്ന് കലങ്ങി തെളിഞ്ഞോട്ടെ എന്ന് വിചാരിച്ചു. ഞങ്ങൾ ചന്ദ്രനിൽ എത്താറായപ്പോഴേ നീ ഇവിടെ ചായ അടിക്കുന്ന ഒരു പോസ്റ്റ് ഇട്ടിട്ട് ഞങ്ങൾ കിട്ടുന്ന ട്രോൾ ചെയ്യോ. ഇനിയിപ്പോൾ ഞങ്ങൾ എന്തായാലും ചന്ദ്രനിലെത്തി. ഞങ്ങൾ ചന്ദ്രനിലെ ഒരു കുട്ടമ്മ ചേട്ടൻ്റെ ചായ എടുത്തിരട്ടോ. എടാ ഞങ്ങളൊക്കെ ഉറക്കോളം തിരിഞ്ഞിട്ട് രാജ്യത്തിൻ്റെ അഭിമാനം ലോകത്തിൻ്റെ മുമ്പിൽ വാനോളം ഉയർത്തിയിട്ടുണ്ട് അറിയാവോ? അത് കഴിക്കൂടാണ് ഇത്ര ഊള ട്രോളുമായിട്ട് കയറി വരുന്നത്. അയ്യോ സാറേ, എന്നാ സുമാവാ, മനസ്സിലായോ സാറേ?